யாதும் ஊரே யாவரும் கேளிர். திரு கணியன் பூங்குன்றனார் அவர்கள் எழுதிய பாடல் இது. புறநானூற்றில் 192வது பாடலாக இது இடம்பெற்றிருக்கும். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னா தென்றலும் இளமே, மின்னொடு வானம் தன் துளி தலையி, ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லர் பெரியாற்று, நீர்வழி படுவும் புனைபோல ஆறுயிர், முறைவழிப்படுவும் என்பது திறவோர், காட்சியின் தெளிந்தனம் ஆகலின், மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற இந்த வரிகள் பல உலக நாடுகளில் அவங்களுடைய பாராளுமன்றத்தில் வச்சிருக்காங்க, ஐநா சபையிலையும் இதை எழுதி வச்சிருக்காங்க. இந்த பாடலுக்கான எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்கிறேன். நான் சொல்கிற விளக்கத்தை விட இன்னும் சிறப்பான நல்ல விளக்கங்கள் இருந்தால் கருத்து பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க பார்க்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேளிர், உலகில் உள்ள அனைத்து ஊரும் எங்கள் ஊர்தான், உலகில் வாழும் அனைத்து மக்களும் எங்களுடைய உறவினர்கள்தான். கணியன் பூங்குன்றனார் அவர் வாழ்ந்த அவங்க மக்களுடைய பண்பு எப்படி, நாங்கள் எப்படிப்பட்டவங்க, எங்களுடைய குணநலங்கள் எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. யாதும் ஊரே யாவரும் கேளிர், உலக மக்கள் அனைவரும் எங்கள் உறவினர்கள்தான், உலகில் உள்ள அனைத்து ஊர்களும் எங்கள் ஊர்தான். தீதும் நன்றும் பிறத்தர வாரா, நமக்கு நடக்கிற நல்லதாகட்டும் தீயதாகட்டும் வெளிப்பார்வைக்கு அடுத்தவங்க மூலியமா வருது அப்படின்னு தோன்றினாலும், நம் எண்ணங்களும் நம் செயல்பாடுகளுமே நமக்கு வரும் நன்மையும் தீமையும் தீர்மானிக்கிறது. நமக்கு வர்ற நன்மையும் தீமையும் அடுத்தவங்களால் வர்றதில்லை, நாம் என்னைக்கோ பண்ண ஒரு விஷயத்தோட எதிர்வினை இன்னைக்கு நமக்கு வருது. இதைத்தான் ஆன்மீகத்தில் கூட போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் இந்த ஜென்மத்தில் நமக்கு தண்டனையாக வருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, தீமையும் நன்மையும் எப்படி நம்ம செஞ்ச தீமை நன்மைக்கு ஏற்ப நமக்கு பிரதிபலனாக திருப்பி வருதோ, அதே மாதிரி நமக்கு வர துன்பமும் அதற்கு கிடைக்கிற தீர்வும் அது போல தான் அப்படின்னு சொல்றாரு. சாதலும் புதுவது அன்றே, செத்து போறது அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது இந்த பூமிக்கு. காலங்காலமாக இந்த மாதிரி நடந்துட்டு வருது. எங்கள் முன்னோர்களாகட்டும் எந்த உயிரினங்களாகட்டும் தாவரங்களாகட்டும் எல்லாத்துக்கும் இந்த பூமியில் பிறந்த அனைத்து உயிருக்கும் அது பொது. இறப்புங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. நாங்கள் வந்து அதை பார்த்து ஒன்றும் பயப்படுறதும் இல்லை, அதை வந்து ஒரு தவறான நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அச்சம் கொள்றதும் இல்லை அப்படி சொல்கிறாரு. வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்குது, ஆஹா ஓகோ அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆடவும் மாட்டோம், சாவை கண்டு பயப்படவும் மாட்டோம். அதே நேரத்தில் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக போயிட்டுருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அடுத்தவங்கள ஒரு பொறாமைக்கு உள்ளாக்கவும் மாட்டோம். எனக்கு பார்த்தியா நான் எப்படி திரும்ப வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறையா அப்படி தான் நடக்குது. அந்த மாதிரி நாங்கள் பொறாமைக்கு உள்ளாக்கவும் மாட்டோம். அப்போ வாழ்ந்த அவர் காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களை பற்றி, அவங்க குணநலங்களை பற்றி அவர் அப்போ சொல்லியிருக்காரு. முனிவின் இன்னாது என்றலும் இளமே, சாவை பார்த்தும் பயப்பட மாட்டோம், வாழ்க்கை இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆர்ப்பாட்டம் பண்ணி குதிக்கவும் மாட்டோம். இதே நேரத்தில் இந்த வாழ்க்கையிலேருந்து விலகி த்ரூ பூண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, என்னடா இவ்வளோ பெரிய அருமையான வாழ்க்கையை விட்டுட்டு நீ பாட்டுக்கு சாமியாராக போகிற அப்படின்னு சொல்லி அவங்கள நாங்கள் கிண்டல் பண்ணவும் மாட்டோம், யாரையும் இகழவும் மாட்டோம், ஆணவத்தில் ஆடவும் மாட்டோம், அதே நேரத்தில் மரணத்தை கண்டு அஞ்சவும் மாட்டோம். வாழ்க்கையோட தாத்பரியம் என்ன, அது நமக்கு என்ன சொல்லுது, நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் நல்லா இருந்தால் நமக்கு திருப்பி நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் கிடைக்கும், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், நல்லவைகளே திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் உணர்ந்தவங்க தான். இந்த உலகமே எங்கள் வீடு, அனைவரும் எங்கள் உறவினர்கள், நாங்கள் ஜாதி மதம் பார்க்கறதில்ல, எல்லோரும் நண்பர்களாக தான் பழகிறோம். மின்னொடு வானம் தன் துளி தலையி ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று,
நீர்வழிப்படுவும் உனைபோல் மின்னொடு வானம் தன் துளி தலையி ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் உனைபோல். அதையெல்லாம் சொல்லிட்டு வானத்துல மின்னல் வெட்டி இடி இடிச்சு குளிர்ந்த மேகம் அப்படியே மழை துளிகளே அப்படியே பூமிக்கு அனுப்புது. குளிர்ந்த மழை துளிகளே நீர்த்துளிகள் பூமியை நோக்கி வருது. அப்படி தொடர்ந்து மழை பெய்யும் பொழுது அந்த நீரானது ஒரு பெரிய ஆறா வெள்ளமா மாறி கல் மண் கட்டை மரம் செடி எது எது அதோட வழியில் இருக்கோ அத்தனையும் அடிச்சு தள்ளிட்டு போகும். அது வந்து நீர்ல அந்த கல்லாகட்டும் மண்ணாகட்டும் அந்த பேராற்றுல வெள்ளத்துல மாட்டின அந்த கல் கட்டையெல்லாம் அந்த தண்ணிலேயே உழன்று சிக்கி சுத்தி அப்படியே வரும். அப்படி அடிச்சுக்கிட்டு போற மாதிரி தான் அப்படின்னு ஒரு ஓமைக்காக இந்த விஷயத்த சொல்றாரு. எப்படி அந்த கட்டை அப்படி அடிச்சுட்டு போகுதோ அது போல அப்படின்னு கொண்டா நிறுத்துறாரு. நீர்வழி படுவும் புனைபோல் ஆறுயிர் முறைவழி படுவும் என்பது திறவோர். அந்த கட்டை போலதான் இந்த மனித உயிரும் இந்த பிரபஞ்சத்துல இந்த உயிரும் அது போலதான் பந்தம் பாசம் இன்னும் நிறைய விஷயங்கள்ல கட்டுண்டு உழன்று போகுது. அது எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நீர்வழி படுவும் புனைபோல் ஆறுயிர் முறைவழி படுவும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம். ஆதலின் இந்த மாதிரிலாம் இதுதான் உயிர் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கு, இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு எங்க முன்னவர்கள் பெரியவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த நெறிமுறைகளையும் ஒழுக்க நடைமுறைகளையும் இயற்கைக்கு பாதிப்பு இல்லாம மனித மற்ற உயிரினங்களுக்கு பாதிப்பு இல்லாம மனிதனை தவிர இருக்கிற மற்ற தாவரங்கள் உயிரினங்களுக்கு பாதிப்பு இல்லாம ஒழுக்க நெறிமுறையோட நல்ல வாழ்க்கை முறையோட நாங்க வாழணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அந்த முறைப்படி தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இது எல்லாம் இந்த உண்மை எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த உலக மக்கள் அனைவரும் நம் மக்களே, நம் உறவினர்களே, உலகம் முழுக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த பூமி முழுக்க நம் ஊர்களே நம் சொந்தங்களே. நல்லவையும் கெட்டவையும் வெளியிருந்து வர்றதில்ல, நாம் வெளியே அனுப்பின நல்லவையும் நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் தான் திரும்பி நமக்கு கிடைக்குது. அதனால தீதும் நன்றும் பிறர் தரவாரா, துன்பமும் அது போல தான், அதுக்கான தீர்வும் அது போல தான், நாம்பளா தேடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாங்கள் யாரையும் இகழ்றது இல்லை. ஒரு மகிழ்ச்சியில ரொம்ப நல்லா இருக்கும்போது மகிழ்ச்சியில ஆடுறதும் இல்லை, ரொம்ப சோகத்துல உடைஞ்சு போறதும் இல்லை, வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி ஒதுங்கி போற துறவியை பார்த்து நாங்கள் இகழ்றதும் இல்லை. எப்படி மேகத்துல மின்னல் வெட்டி இடிகிடிச்சு மழை பிழிஞ்சு வரும்போது அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு வர கட்டை உழன்று உழன்று போதும், அந்த மாதிரி தான் இந்த உயிரியக்கமும் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம எங்க முன்ன பெரியவர்கள் இதையெல்லாம் எழுதியிருக்காங்க, எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுபடிதான் நாங்க வாழ்றோம். அதனால பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. அறிவிலோ செல்வத்திலோ பிறப்பிலோ நம்மை விட பெரியவங்களா இருக்கவங்களை பார்த்து நாங்க பயப்படவும் மாட்டோம், அடிமையா இருக்கவும் மாட்டோம், அவங்களும் எங்களுக்கு சமந்தான். அதே நேரத்துல பிறப்பாலையோ செல்வத்தாலேயோ படிப்பாலேயோ அறிவாலேயோ எங்களை விட கீழே இருக்கிறவங்களை பார்த்து கீழ்மையானவங்கன்னு நாங்கள் அவங்கள ஒதுக்கவும் மாட்டோம், அவங்களும் எங்களுக்கு சமமானவங்க தான், எல்லோருமே சமம்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்காரு. அப்ப வாழ்ந்த மக்கள் இப்படிதான் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த பாடல்ல எடுத்து சொல்லியிருக்காரு.